யோசுவா பத்தாம் அதிகாரம் பனிரண்டாம் வசனத்தை வாசி. கத்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கத்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியரே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயரோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதான வேத பகுதி. அதாவது யோசுவா யுத்தகலத்தில் நிற்கும் போது காலையிலிருந்து யுத்தம் நடந்துகிட்டே இருந்தது. சாயங்காலம் ஆயிடுச்சு. சாயங்காலம் ஆனா என்ன நடக்கும்? சூரியன் அஸ்தமிக்க ஆரம்பிக்கும், சந்திரன் வெளிச்சம் கொடுக்க ஆரம்பிக்கும். ஆனா யோசுவா யுத்தகலத்தில் நிற்கிறா. அவனுக்கு பிரச்சனை என்னன்னா, யுத்தம் முடிவுக்கு வரல. சாயங்காலம் ஆயிடுச்சு, சூரியன் போக போகுது, சந்திரன் வரப்போகுது, இருட்ட போகுது. என்னதான் இருந்தாலும் சூரியனை மாதிரி வெளிச்சம் எதுக்கு கிடையாது? சந்திரனுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது என்ன பண்றது? டைம் ஆயிடுச்சு. யுத்தத்தின் சட்டத்திட்டத்தின்படி இருட்டின உடனே எதை நிப்பாட்டணும்? யுத்தத்தை நிப்பாட்டணும். யுத்தத்தை நிப்பாட்டினா யுத்தம் முடிவுக்கு வரலையே, டிரா கூட ஆகல. ரெண்டு பேருக்கும் வெற்றியும் தோல்வியும் இல்லை, சமமா நிக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல, நிறுத்தவா? தொடர முடியாது. இப்படி ஒரு கட்டம். இது வாழ்க்கையில அநேகருக்கு வர்றதான ஒரு சூழ்நிலை. நம்முடைய வாழ்க்கையின் யுத்தங்கள், பலவீனங்கள், சுகவீனங்கள், சில நேரங்களில் சுகமும் கிடைக்காது, வியாதியும் ஒரு போன மாதிரியும் இருக்காது, போகாத மாதிரியும் இருக்கும். பிரச்சனை தீர்ந்த மாதிரியும் இருக்கும், தீராத மாதிரியும் இருக்கும். மனக்குழப்பம் நீங்கின மாதிரி இருக்கும், கொஞ்ச நேரம் நல்லா இருந்த மாதிரி இருக்கும், திருப்பி வந்து ஏறிக்கும். இது ஒரு போராட்டமான மனித வாழ்க்கை. இந்த சூழ்நிலையில இப்ப நைட்டு விட்டுட்டா ஒரு 12 மணி நேரம், சத்துரு என்ன செய்வான்? ஒருவேளை அவன் தப்பி ஓடியும் போயிடலாம். நைட்டுக்குள்ள வினைஞ்சிருவான், நம்மளால முடியலன்னு ஓடியும் போகலாம். அப்படி இல்லைன்னா நைட்டுக்குள்ள அவன் மறுபடி தன்னை பலப்படுத்திக் கொள்வான். அந்த 12 மணி நேரத்துக்குள்ள தன்னை பலப்படுத்தி அடுத்து ஒரு புதிய சக்தியோடு நம்மளை என்ன செய்வான்? எதிர்கொள்வான். ரெண்டுமே கேடு. ஓடிட்டான் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஜெயம் அல்ல. நன்றாக நீங்க புரிஞ்சுக்கணும். ஓடுற சத்துரு ஓடி போயிட்டான் அப்படிங்கிறது ஜெயம் அல்ல. ஏன்னா ஓடினவன் என்ன செய்யலாம்? திரும்பி வரலாம். அதனாலதான் அதே நேரத்தில் அவனை விட்டுட்டா அவன் நைட்டுக்குள்ள சரியா பலன் அடைஞ்சு காலையில வந்தான்னா மறுபடியும் இந்த போராட்டம் என்ன செய்யும்? தொடரும். இப்படி ஒரு கட்டம். இதைத்தான் யோசுவா நிதானித்து அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தான். உடனே வெளியே வந்து கர்த்தரை நோக்கி என்ன செய்தான்? பேசினான். ஆண்டவர்கிட்ட பேசினான். ஆண்டவர்கிட்ட பேசிட்டு வந்து திரும்பி சொல்றான், சூரியனே நீ நில்லு, சந்திரனே நீ என்ன செய்ய நில்லு, ரெண்டுமே அங்கங்க நில்லு. நான் என்ன செய்யணும்? யுத்தம் பண்ணணும். இந்த ஷார்ட் டைத்துக்குள்ள நான் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம தோத்து போயிடக்கூடாது. விசுவாச பாதையில தோத்து போயிடக்கூடாது. பிரதிஷ்டையின் பாதையில தோத்து போயிடக்கூடாது. பரிசுத்தத்தின் பாதையில தோத்து போயிடக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யக்கூடாது? தோத்து போயிட கூடாது. நம்முடைய குழந்தைகளும் தோத்து போயிடக்கூடாது. நம்முடைய வாலிப பையங்க பெண்ணுங்க யாரும் தோத்துடக்கூடாது. குடும்பத்தில் இருக்கிறதான நல்ல முதிர்ந்த விசுவாசிகளை கூட என்ன செய்யக்கூடாது? தோற்று போகக்கூடாது. தோத்துட்டா அதே மாதிரி அவமானம் நமக்கு ஒண்ணுமே கிடையாது. நகையெல்லாம் கலத்திட்டோம், அப்படிதானே? மீசையெல்லாம் எடுத்துட்டோம், ஒயிட்டு நொயிட்டு தான் போடுவோங்கிறோம், சொந்தக்காரன் வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டாங்கிறோம், ஊரில் வரி கொடுக்க மாட்டாங்கிறோம், நாங்கள் கத்தருக்காக தான் நிற்போம் அப்படிங்கிறோம், அதுக்காக என்ன வந்தாலும் ஏற்றுக்குவோன்னு சொல்கிறோம். இப்படி பல காரியங்களை நம்ம வேண்டான்னு ஒதுக்கி விட்டுட்டு கடைசியில் தோத்துட்டா எப்படி இருக்கும்? எல்லாரும் பரியாசம் பண்ணுவாங்க. இத்தனை வருஷம் போனால் என்ன நடந்துச்சு, என்ன முடிஞ்சுது, என்ன சாதிச்சா அப்படிங்கிற கேள்வி வரக்கூடாது. இல்லை அவன் போனான், நல்லா இருக்கான், ஜெயிச்சிட்டான், முந்திய மாதிரி இல்லை, ஆண்டவர் அவங்க கூட இருக்கிறாரு, அவன் எதை செய்தாலும் வாய்க்குது,
அவன் போன காரியங்கள்லாம் சக்சஸ் ஆகுது, அவன் குடும்பம் நல்லா இருக்கு, இப்படி சொல்லணும். அப்பதான் நம்ம என்ன செய்யறோம், இந்த மார்க்கத்துல வந்ததுல என்ன உண்டு, அர்த்தம் உண்டு. இல்லைன்னா நமக்கும் உலகத்து மனுஷனுக்கு என்ன இல்ல வித்தியாசம், இல்லாம போயிடும். அவன் நகை போட்ட பாவியா இருக்கான், நம்ம நகையை கலத்தின பாவியா இருப்போம். அவன் நனையாத கோழி, நம்ம நனைஞ்ச கோழி. ஞானசாரம் எடுத்திருக்கிறோம், உதறி விட்டு போயிட்டே இருப்போம். அப்ப வாழ்க்கையில மாற்றம் வராது, சபை வளர்ச்சி அடையாது. நம்ம பார்த்து ஜனங்கள் சபைக்குள்ள என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க, அவங்க இடருவாங்க. அதனாலதான் யோசுவா என்ன பண்ணா, ஆண்டவரே இது என்ன சுவாமி, டைம் ஆயிடுச்சு. காலையில சூரியன் மறுபடியும் உதிக்கும், அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு நீ ஜெயிக்கலாம், இன்னொரு ஒரு வருஷம் கழிச்சு நீ ஜெயிக்கலாம், அது முக்கியம் அல்ல. பத்தாம் கிளாஸ் பரிச்சை எழுதிட்டு அந்த வருஷம் ஜெயிக்காம பத்து வருஷம் கூட அட்டம்ப்ட் எழுதி 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 என்ன செய்யலாம், பாஸ் ஆகலாம். அதான் முக்கியம், பத்து வருஷம் வீண், அன்னைக்கு ஜெயிக்கணும். அதனாலதான் அவன் சொன்னான், ஆண்டவரே இன்னைக்கு நிப்பாட்டுங்கன்னு சொன்னான். அதுக்கு அவன் செஞ்ச ஃபார்முலா என்ன, கர்த்தர்கிட்ட போய் பேசினான், கர்த்தரை நோக்கி பேசி பின்பு சூரியனை நில்லுன்னு சொன்னான், சந்திரனை நிக்க சொன்னான், நின்னுச்சா. அப்போ காத்திருப்பு கூட்டங்கிறது கர்த்தர்கிட்ட பேசுறது. நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகள்ல சுத்தி திரிஞ்சு அலைஞ்சு வாரம் முழுவதும் முட்டி மோதி தடுமாறி உருண்டு பிறண்டுதான் கடைசியில எங்க வரோம், வாரத்தின் கடைசியில தேவ சமூகத்துக்கு வரோம். அப்ப தேவ சமூகத்துக்கு வந்த பின்பு இப்ப நம்ம நிறுத்த வேண்டியது யாரை நிறுத்தணும், சூரியனை நிப்பாட்டணும், சந்திரனை நிப்பாட்டணும், ரெண்டையும் நிப்பாட்டி வச்சு அதுக்கு முன்னால நம்ம கர்த்தர்கிட்ட பேசணும். இதுதான் அந்த டைம் தான் இது. இது நீங்க வந்துட்டு சும்மா அப்படியே ஏழு மணிக்கு ஏழே காலுக்கு ஏழே முக்காலுக்கு எட்டே காலுக்கு வந்துட்டு போறதில்ல. ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் யார்கிட்ட பேசணும், ஒரு வாரம் யார்கிட்ட பேசியாச்சு, புருஷன்கிட்ட ஃபுல்லா பேசியாச்சு, மனைவிட்ட ஃபுல்லா பேசியாச்சு, பிள்ளைகள்கிட்ட பேசியாச்சு, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசியாச்சு, இன்னும் உலகத்து மனுஷன் நம்ம கூட வேலை பார்க்கறவன் வந்தவன் போனவன் எல்லாத்தையும் பேசியாச்சு. இந்த வாரத்தின் கடைசியில் யார்கிட்ட பேசுங்க கொஞ்ச நேரம். ஆபிரகாம் லிங்கன் ஒரு நாள் அவர் ஜனாதிபதி ஆபீஸ்ல ரூம்ல இருந்தாரா, அப்ப படை தளபதிகள் முக்கியமானவங்க எல்லாம் வந்தாங்க. வந்தா உள்ள அவர் பேசிட்டு இருக்காரு, உள்ள அவர் பேசிட்டு இருக்காருன்னு உடனே இவங்க எல்லாம் எல்லாரும் எங்க நின்னாங்க, ஏடா அவர் ஜனாதிபதி ஏதோ பேசிட்டு இருக்காரு சத்தமா அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையோ பேசிட்டு இருக்காருன்னு இவன் நின்றுகிட்டே இருக்கான். அவ்வளவு பேரும் நின்றுகிட்டு இருக்கான், வர்றவெல்லாம் வந்துகிட்டே இருக்கான். ஆளு எல்லாரும் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, உள்ள அவர் பேசிட்டு இருக்காரு பேசிட்டு இருக்காரு பேசிட்டு இருக்காருன்னு நினைஞ்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பேச்சு சத்தம் குறைஞ்சது. நாங்க உள்ள வரலாமா அப்படின்னு ஒரு சவுண்ட் கொடுத்தாங்க. ஓ நீங்க எல்லாம் வெளியே நிக்கிறீங்களா வாங்கன்னு சொன்னான். உள்ள போனா யாரும் இல்ல, அவன் மட்டும்தான் இருக்கான், யாருமே இல்ல. அவங்க அப்படியே சுத்தி சுத்தி பார்த்தானுங்க, என்னடா இருந்தாலும் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தா இங்க உள்ள வந்து பார்த்தா யாரும் இல்ல, ஒருத்தருமே இல்ல, தனியா உட்கார்ந்துருக்கான், அவன் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டுல இருந்தான்னு சொன்ன. அவங்க திகச்சதை பார்த்த உடனே அப்ப நீங்க ரொம்ப நேரம் ஆச்சான்னு கேட்டாரு. ஆமா நீங்க உள்ள பேசுற சத்தம் கேட்டுச்சு, அதனாலதான் நான் என்ன செஞ்சோம் நாங்கெல்லாம். ஓ அதை கேக்குறீங்களா, நான் வந்து உட்கார்ந்த உடனே நாட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன், கடவுள்கிட்ட பேசிட்டு இருந்தேன். எனக்கு இப்படி இருக்கு, இந்த நாட்டுல கொந்தளிப்பா இருக்கு, இந்த பிராந்தியத்துல பிரச்சனையா இருக்கு, இங்க தண்ணி இல்ல, அங்க பிரச்சனையா இருக்கு, ஏதாவது நீங்க பார்த்து செய்யணும். நான் இங்க ஜனாதிபதியா இருந்ததுனால மழையை பெய்ய வச்சிட முடியுமா, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இதைத்தான் நான் ஆண்டவர்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். அப்பதான் அவங்க திகச்சு போயிட்டான், இந்த ஆள் காலங்காத்தால யார்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கான். அப்ப தேவன்கிட்ட பேசுற டைம் தான் இந்த காத்திருப்பு கூட்டம். ஆனா இந்த டயத்தை நம்ம எடுத்துக்கூடாது, இந்த டயத்தை நம்ம தேவனுக்குன்னு செலவழிக்கணும். அதனாலதான் சொல்லி இருக்கிறது. அப்ப நீங்க பேசும்போது யார் பேசுவா, ஏசாயா 28 சொல்லியிருக்கு, அந்நிய பாசையினா அந்நிய பாசையினாலும் சொல்லுங்க, பரியாச உதடுகளினாலும் இந்த 28:11 பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். அதுவே இதுவே நீங்கள் இணைத்தவனை இணைப்பற பண்ணத்தக்க இணைப்பார்கள். அதாவது அந்நிய பாஷை பேசுறதுதான் நமக்கு என்னது, இழைப்பார்கள். மற்றவங்களுக்கு இது புரியாது, புரியணும்னு அவசியமும் கிடையாது. நீங்க உங்க புருஷன்ட்ட பேசுறது உங்க பிள்ளைகள்ட்ட பேசுறது எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரனு கேட்கணுமா, தேவையா தேவையா, தேவையில்லை. அதனாலதான் சொல்லி இருக்கிறது 1 கொரிந்தியர் 14
அந்நிய பாஷை பேசுகிறவன் யாரோடு பேசுகிறார்? தேவனோடு பேசுகிறான். எப்படி பேச? எதை பேசுறா? ஊர்கதையை பேசல. எதை பேசுறா? தன்னுடைய ஜீவியத்தின் ரகசியத்தை பேசுகிறான். வாசிங்க 14:2-3 வாசிங்க. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியான ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். யார்கிட்ட பேசுறான்? தேவனிடத்துல பேசுகிறான். யோசுவா பாருங்க, அந்த சூரியனை நிறுத்துறதுக்கு முன்னால அவங்க கூட இருக்கிற படை தளபதிகள்கிட்ட பேசல, இல்ல தன்னோட யுத்தத்தில் நின்றுட்டு இருக்கிற ஜனத்தோடு பேசல, சண்டை போட்டு இருக்கிறவன் பேசல. யார்கிட்ட போய் பேசினான்? தேவனோடு பேசினான். அந்த டைம் ஒரு நெருக்கமான நேரம். ஓடி போய் யார்கிட்ட பேசுறான்? எல்லாரும் பாக்குறாங்க, லட்சக்கணக்கான யுத்த வீரர்கள் நின்றுட்டு இருக்கான். ஐயோ போயிருவான், சத்துரு தப்பிடுவானோன்னு பயங்கர பதப்பு பதைப்பு. அதே நேரத்தில் சத்துரு போயிட்டான்னு நினைச்சிவான், நாளைக்கு அல்ல ஃபுல் ஸ்ட்ரென்த்ல வருவான், அவன்கிட்ட இன்னும் கலந்து மல்லு கட்டணும். இது இப்படி தொடர்ச்சியா இருக்கக்கூடாது. அதனால ஓடி போனான். எல்லாரும் பார்த்தாங்க என்னன்னு. முழங்கால் போட்டான், கத்தட்ட பேசினான். பேசி அடுத்த செகண்ட் அவனுக்கு பதில் கிடைச்சிருச்சு. இவனே வந்து கத்தர் சொல்றதுனாலே கமாண்ட் கொடுத்துட்டா, சூரியனை என்ன செய்ய? நெல்லு. நீங்க இப்ப கத்தட்ட பேசணும். உங்க புருஷன் எல்லாம் பேசி பார்த்துட்டீங்க, ஒருத்தனையும் மாற்ற முடியல அவங்களால. உங்க பிள்ளைகள்கிட்ட பேசி பார்த்துட்டீங்க, ஒன்னும் திருந்த மாட்டேங்க. திருந்துதா? திருந்தாது. யார்கிட்ட பேசுங்க? தெய்வத்திட்ட பேசுங்க. தெய்வத்திட்ட பேசுனா சூரியனே நிற்கும், சந்திரனே நிற்கும். எது முடியாதோ அதெல்லாம் என்ன செய்யும்? முடியும். எது நடக்காதோ அதெல்லாம் என்ன செய்யும்? நடக்கும். அதனாலதான் இந்த காத்திருப்பு கூட்டங்கிறது கர்த்தருக்காக காத்திருக்கிறது. யாருக்காக? கர்த்தருக்காக. அப்ப அந்நிய பாஷை பேசுகிறவன் மனுஷனோட எல்லாம் என்ன செய்யறான்? யாரோட பேசுறான்? தேவனிடத்தில் பேசுகிறான். 4 அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அந்நிய பாஷை பேசும் பொழுது ஆவியானவரோடு உனக்கும் உனக்கும் ஆண்டவருக்கு என்ன உண்டாகுது? லிங்க் உண்டாகுது. லிங்க் உண்டான உடனே உனக்கு நீயா உட்கார்ந்து அழுவ, நீயா உட்கார்ந்து சந்தோஷப்படுவ, நீயா உன்னைய உட்கார்ந்து நீயே சரிப்படுத்த ஆரம்பிச்சிருவ. நீங்க இங்க நிக்கிறத பார்த்தா முழங்கால் போட்ட மாதிரி இருக்கும், உட்கார்ந்த மாதிரி இருக்கும், எதையோ கத்திக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள என்ன நடக்கும்? நம்ம ஜபந்தான் கம்மியா போயிருச்சு, நம்ம பரிசுத்தம் இல்ல, நம்ம பேசியிருக்க கூடாது, நம்ம அவசரப்பட்டுட்டோம், இனிமே அப்படி செய்ய மாட்டேன், இனி அந்த இடத்துக்கு போக மாட்டேன், கத்தாவே இனிய சரிப்படுத்தும். ஆனா இது யாருக்கு மட்டும்தான் தெரியும்? நமக்கு மட்டும்தான் தெரியும். அதான் ரகசியம். நீங்களே உங்களை நீங்களே அழுத மாதிரி இருக்கும், சிரிச்ச மாதிரி இருக்கும், சந்தோஷப்பட்ட மாதிரி இருக்கும். ஒரு வசனம் கிடைக்கும், ஒரு வார்த்தை கிடைக்கும், ஒரு தரிசனம் கிடைக்கும், ஒரு வெளிப்படுத்தல் கிடைக்கும், ஒரு ஏதோ ஒன்று உனக்குள்ள ஒரு தொடுதல் உண்டாகும். கத்தர் வந்தது மாதிரி இருக்கும், உன்னை தொட்ட மாதிரி இருக்கும், ஆசீர்வச்ச மாதிரி இருக்கும், உனக்குள்ளேயே ஆனால் மூண்டுகிட்டே இருக்கும். அதுக்கு தான் காத்திருப்பு கூட்டம். சும்மா வந்துட்டு கத்திட்டு போறதுக்கல்ல. அப்ப தேவன்கிட்ட நம்ம பேசணும். அந்நிய பாஷை பேசுகிறவன் மனுஷனோட அல்ல, அவன் தேவனோடு பேசுகிறான். அவன் பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அப்போ ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு நமக்கு கொடுத்த ஒரு வழிமுறை தான் என்னது? அந்நிய பாஷை. அப்ப நீங்க இந்த அந்நிய பாஷையை நல்லா கேட்டு வாங்கி ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? பேசணும். இந்த அந்நிய பாஷை வரும் பொழுது தொடக்கத்தில் எப்படி வரும்? அதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கு? ஏசாயா 28:11 பரியாச உதடு. ஒரு குழந்தை பேச ஆரம்பிக்கும் போது எப்படி பேசும்? பிறந்த உடனே டேடி மம்மின்றுமா, இல்ல பாட்டி தாத்தான்றுமா? பிறந்த உடனே அப்படி பேசாது. அது என்ன செய்யும்? அது ஒரு மொழியில பேசும். அது கொஞ்ச நாளைக்கு அவங்க அம்மாவுக்கு புரியும், அதுக்கு பிறகு கொஞ்சம் அவங்க அப்பாவுக்கு புரியும், அதுக்கு பிறகு இவங்க கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுப்பாங்க. செந்தமிழும் நாப்பழக்கம் சொல்லி சொல்லி கொடுத்த உடனே பேச ஆரம்பிக்கும். அதே மாதிரி தேவன்கிட்ட பேசுறதுல ஸ்டார்டிங்ல அதுக்கு பேர் என்னது? பரியாச உதடு. நமக்கு என்ன பேசுறோம் தெரியாது, எல்லாரும் சிரிப்பான், என்னவோ கச்சாப்பிச்சான் கத்துறான் அப்படின்னு. ஆனா அதுக்கு பிறகு அது கொஞ்சம் தேவனோடு நம்ம ரொம்ப குளோஸா நெருங்கி வந்த உடனே இந்த பாஷை தெளிவாயிரும். பரியாச உதடுகளிலும் அந்நிய பாஷையினாலும் நல்லா பேச ஆரம்பிச்சிருவீங்க, தெளிவான வார்த்தைகள் வர ஆரம்பிக்கும். அதனால நமக்கு இப்ப தேவை, இந்த சூழ்நிலை நீங்க ஜெயிக்கணும் வாழ்க்கையில அப்படின்னா தேவன்கிட்ட என்ன செய்யணும்? பேச. மனுஷன் கிட்ட பேசுறத குறைச்சிருங்க.
பகல்லையும் சரி எப்பவுமே மனுஷன் பேசுறது என்ன செய்யணும், குறைச்சிடணும். மனுஷன் பேசுறத குறைச்சிடக்கூடாதுன்னு தான் பிசாசு எதை கொண்டு வந்து கொடுத்துருக்கான், புதுசா செல்ல கையிலேயே கொடுத்துருக்கான். எங்க போனாலும் இது எங்க வந்துடும், உன் கூடையே வரும். ஏன் உன் டைம் வந்து என்னது, மனுஷன் பேசுறது கொண்டு போகுது. நீ தேவனிடத்தில் பேசினாதான் சூரியன் நீக்கும். சூரியனை நிறுத்துவது என்பது நாம் சுகத்தை பெற்று நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் சட்டையின் கீழ் ஆற. நீ கர்த்தரை பேசினா உனக்காக ஆண்டவர் நின்று உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். சந்திரன் கிருபையை காண்பிக்கிறது. நாளைக்கு சூரியன் உதிக்கும், 12 மணி நேரத்தில் திருப்பி எங்க வந்துடும். ஆனா பைபிள் உலக நியதியின்படி நம்ம தான் சூரியன் அஸ்தமிக்குது உதிக்குதுன்னு சொல்றோம். அதுக்கு என்ன கிடையாது, இங்க இருந்து இன்னொரு நாட்டுக்கு போயிடுச்சு, இப்ப நமக்கு எப்படி இருக்கு, அஸ்தமன மாதிரி தெரியுது. அந்த நாட்டில் அது என்ன செய்யிட்டு இருக்கு, அது போய்கிட்டு தான் இருக்கு. அதுக்கு உதித்தல் அடைதல் ஒண்ணுமே கிடையாது, அது அது பாட்டுக்கு ரவுண்ட்ல போய்கிட்டே இருக்கும். அதனால நமக்கு தேவை கர்த்தரை நிறுத்தணும். உன்னைய தாண்டி தெய்வம் போகக்கூடாது. ஒரு மனுஷன் கத்துறா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கணும். எல்லாரும் என்ன சொன்னாங்க, டேய் கத்தாத, சத்தம் போடாத, டிஸ்டர்ப் பண்ணாத, ஏன் போட்டு சும்மா கத்துற அப்படின்னு அவனை அதட்டினாங்க. அவன் என்ன செஞ்சான், பய முடிக்கிட்டானா, பின்னும் அதிகமாய் சத்தமிட்டான். அந்த சத்தத்தை கேட்ட உடனே யாரு நின்னா, அப்ப முதல்ல சத்தம் போடும் போது கத்தர் கேட்கலையோ, செவட காது கேட்காம போயிட்டாரோ, இல்ல கவனிக்காம போயிட்டாரா? அப்படி அல்ல. இந்த போராட்டத்துல இவ்வளவு வேறு ஏச்சுக்கு மத்தியிலே அவன் திருப்பி கூப்பிடுறானா, அதான் முக்கியம். அவன் கூப்பிட்டான். அந்த கூப்பிட்டது கத்தர் கேட்டு நின்றாரு, நின்னாரு. உன்னைய தாண்டி ஆண்டவர் இந்த கூட்டத்துல ஆண்டவர் வந்திருக்காரு நான் விசுவாசிக்கிறேன். உன்னைய தாண்டி அவர் போயிடக்கூடாது. யார நிப்பாட்டணும், நீ நிறுத்தி அவர்கிட்ட பேசணும். உங்கள்ட்ட இன்னைக்கு இந்த கூட்டத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான், நீ கர்த்தரோடு பேசணும், கர்த்தர் உன்னோடு பேசணும். நீ நிறுத்தணும், அபிஷேகத்தில் நிறைஞ்சு சூரியனை நிப்பாட்டணும். சூரியனை நிப்பாட்டினா உனக்கு என்ன கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். சூரியன் வந்துருச்சு அப்படின்னா நின்றுடுச்சுனாலே, இப்ப நீங்க பாருங்க 6 மணி 7 மணி அந்த சூரியன் அஸ்தம் வச்சிருச்சுன்னா இந்த காட்டு மிருகம் பாம்பு பல்லியெல்லாம் நிசைய ஆரம்பிச்சிடும், தலையை தூக்க ஆரம்பிச்சிடும். சூரியன் உதிக்க போதுன்னா இதெல்லாம் எங்க போயிடும். இது நான் சொல்லல, உலக நியதி மாத்திரம்ல பைபிள்லே இருக்கு. சூரியன் உதிக்க காட்டு மிருகங்கள் எல்லாம் ஒதுங்கும், சூரியன் அஸ்தமிக்க காட்டு மிருகங்கள் எங்க வரும். அப்ப நீங்க இந்த சூரியனை நிப்பாட்டினாதான் எந்த பிசாசு செய்வன ஏவல்ல நிசையாது எழும்பாது. அதெல்லாம் உண்டு, இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லா பொல்லாத ஆவியும் அங்கங்க நமக்கு விரோதமா எங்கேயாவது கவுத்துறதுக்கு ரெடி ஆகிட்டே இருப்போம். செய்வனையே செய்ய வேண்டாம், ஆனா பிசாசு நம்மளை மேற்கொள்றதுக்கு என்ன செய்வான், ஏதாவது ஒரு வழி செய்வான். ஆனா இதை மேற்கொள்ளணும்னா இந்த சூரியனை நிப்பாட்டணும், நீ உன் சைட்ல நிப்பாட்டணும். ஆண்டவரே கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமா இருப்பவன் யார்? கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட நல்லா பேசுங்க. அதுக்காக கத்தணும்னு நான் சொல்லலை, எல்லாரும் கள்ள தூக்கி எறிகிற மாதிரி கத்தணும்லாம் நான் சொல்ல வரல. ஆனா நீ பிரேமன்ட்ட பேசணும், உன் சத்தம் யார்கிட்ட கேட்கணும், நீ கத்தனாதான் கேட்கணும்ல. நீ அழுதுகிட்டு இருந்தா கூட உள்ள உன் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே நான் அதை அறிந்திருக்கிறேன். இருதயம் உடைதல் தான் முக்கியம். அந்த யோசுவா பாருங்க, மற்ற ஜனங்களுக்கு அந்த உணர்வு இல்லை. அந்த இடத்துல லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்த காலத்தில் ஆயுதம் பிடிச்சு நின்னாங்க, அவங்களுக்கு யாருக்கு என்ன வரல, சூரியனை நிப்பாட்டணும் ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த மைண்ட் வரல. உன் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஆளுக்கு தரிசனம் கிடைக்காது, சத்தம் கேட்காது, அபிஷேகம் கிடைக்காது, ஆனா உனக்கு கிடைக்கும். அப்ப உனக்கும் அந்த ஆளுக்கும் எவ்வளவுதான் கேப் இருக்கு, ஒரு 2-3 இன்ச்சு தான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு தரிசனம் கிடைக்குது உனக்கு கிடைக்கலையே, அவங்களுக்கு அபிஷேகம் கிடைக்குது உனக்கு கிடைக்கலையே. அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவ்வளவு பேர் இருந்தான், ஒருத்தனுக்காவது சூரியனை நிறுத்தணும் ஜெயிக்கணுங்கிற அந்த ஐடியா அனுசியல. ஆனா யுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறான், யுத்தத்துல நின்று சாவறதுக்கு ரெடியா இருக்கானே தவிர சூரியனை நிறுத்தணும்னு அனுசியல வரல. அதுக்கு அவன் தான் செஞ்சான்,
கத்தட்ட போய் பேசினான். கொஞ்ச நேரம் பேசினான். பேசின உடனே அவனுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு. நம்ம இப்ப சொன்னா எது நிற்கும்? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நீங்க கமாண்ட் கொடுக்கணும். இயேசுவின் நாமத்தில் உள்ள அதிகாரம் வல்லமை யாருக்கு இருக்கு? நமக்கு இருக்கா இல்லையா? இருக்கா? வானத்திலும் பூமியிலும் எனக்கு என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கிறார். நீங்க கட்டளையிடணும். நெல்ல நாய் பின்னாலே வருது, நீங்க ஓடிக்கிட்டே இருந்தா என்ன செய்யும்? நீங்க கல் எடுத்துட்டீங்கன்னா, பிசாசனுடைய கான்செப்ட் எப்படின்னா, நீங்க கெஞ்சினா அவன் மிஞ்சுவான், நீங்க மிஞ்சிட்டீங்கன்னா டக்குன்னு கிளை போயிடுவான். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு. நீங்க எதிர்த்து நிக்கணும், அந்த ஸ்டாண்ட்ல நிக்கணும், அந்த அபிஷேகத்துல நீங்க வரணும். நீங்க எல்லாம் அபிஷேகம் வரும்போது உங்களுக்கு உங்களுக்கு அந்த நோக்கம் தெரியுதோ இல்லையோ, ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு, அபிஷேகம் கொடுத்திருக்கிறார். அது நமக்கு தெரியாது, ஆனா அதுக்குரிய அதிகாரத்தை நீங்க கையில என்ன செய்யணும், எடுக்கணும். நீங்க சும்மா உட்காந்துட்டு உட்காந்துட்டு பேசாம இருந்தா பிசாசு பாப்பான், ரைட்டு ஏறி மீச்சு போய்கிட்டே இருப்பான். அப்படித்தானே? அபிஷேகம் பெற்ற உங்களுக்குள்ள ஒரு அதிகாரம் இருக்கு, அபிஷேகம். அப்படித்தான் பைபிள் சொல்லுகிறது, சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த. நல்லா நீங்க கத்தட்ட பேசணும், தெளிவான அந்நிய பாஷையில ஆண்டவர்கிட்ட பேசணும். பேசிட்டு நில்லுன்னு சொன்னா டப்பு நின்றும், போகும் சொன்னா போகும். அந்த அளவு நீங்க கத்தரோட என்ன செய்யணும், நெருங்கணும். கொஞ்ச நேரம் நான் டைம் தருவேன், நீங்க வாட்டுக்கு பேசிக்கிட்டே இருங்க. உங்க பிரச்சனைகள் பாரங்கள் எல்லாத்தையும் வச்சு நல்லா அந்நிய பாஷை பேசுங்க. பேசிட்டு நீங்க கமெண்ட் பண்ணலாம், நெல்லு நிக்கும் போ அப்படின்னா போகும். போகுமா போகாதா? நீங்க வீட்டில் இருக்கீங்க, ஒரு சம்பந்தம் இல்லாத ஒருத்தன் வர்றான், கதவை திறப்ப செய்வீங்க, யாருங்க எதுக்கு இல்ல போ அப்படின்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? உடனே பாஸ்டர் கூப்பிடுவீங்களா? கூப்பிடுவீங்களா? அப்பமே எதிர்க்கணும். உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். நாம தான் தேசத்தில் அதிகாரம் உள்ளவர்கள், வல்லமை உள்ளவர்கள். நீங்க அதை எடுத்து யூஸ் பண்ணணும். நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு பரிசுத்தம் இல்லை, நமக்கு ஜெயஜீவி இல்லை, நம்ம அதுல தோத்துட்டோம், இதுல தோத்துட்டோம். இதுதான் பிசாசுக்கு சரியான ஆயுதம். இதை வச்சே உன்னை டம்மி பண்ணி வாழ்க்கையில முன்னேறே விட மாட்டான். உங்க மனசாட்சியை சுத்தப்படுத்திக்கிட்டு தேவ சமூகத்தில் நின்று சரியா ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது நீ என்ன சொல்றியோ அது நடக்கும். அதுக்குத்தான் நமக்கு எதை கொடுத்திருக்காரு, அந்நிய பாஷையில பேசுறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். நீங்க சரியா அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டீங்கனாலே பிசாசை நெஞ்சிருவான், ஓடிடுவான், கண்ணி தெரிச்சிடும். நீ என்ன சொல்றியோ அதை செய்யறதுக்கு ஆண்டவர் ரெடியா இருக்கிறார். சூரியனே நீ பண்ற, சூரியனையே எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறான், கத்தர் சொல்றாரு நீ பழிக்க மாட்டேன்னு. அவன் அழுகிறான், அவனுக்கு எத்தனை வருஷம் கூட்டி தர்றாரு? 15 வருஷம் கூட்டுறாரு. ஓகே, 15 வருஷம் கூட்டின பிறகு அவன் கேட்கறான், அதுக்கு என்ன அடையாளம்னு கேட்டான். அப்ப அவர் சொன்னாரு, நீ 3ஆம் நாளில் எங்க வருவ? ஆலயத்துக்கு வருவாய். சரின்டான். ஆனாலும் அவனுக்கு என்ன இல்லை, சந்தேகம் போகல. அப்ப அவர் கேட்டாரு, சூரியன் முன்னால போகணுமா பின்னால போகணுமான்னு? நீங்க என்ன செய்வீங்க? நம்ம அதெல்லாம் கேட்கவே மாட்டோம். அவன் சொன்னான், பின்னால முன்னால போறது ஈஸி, பின்னால போக சொல்லுனா சொன்னானா? அவன் சொன்னான், முன்னால போறது என்னதே ரொம்ப ஈஸி, ஏ போனா போயிடும், நிப்பாட்டு, பின்னால போக சொல்லு, 10 பாகைன்னு சொன்னான். ஆண்டவர் அவனுக்காக எத்தனை நிமிஷம் போக வச்சாரு? 10 பாகை, 40 மினிட்ஸ் ரிவர்ஸ் போச்சு. சூரியனை பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன், அந்த ஆராய்ச்சியில 2 ட்ரிப்பு சூரியன் நின்னது கண்டுபிடிச்சிருக்காங்க. 2 ட்ரிப்பு, அதுக்கு ஒரு பூமி ஒரு ரேகை இருக்கு இல்லையா, அதுல போய்கிட்டே இருக்கு. ஒரு ட்ரிப்பு பாத்தீங்கன்னா காலையில சீக்கிரம் 5 மணிக்கே விடிஞ்ச மாதிரி இருக்கும், கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா 6 வரைக்கும் என்ன வராது, சூரியன் வராது. சில நேரத்தில் 7 மணி வரைக்கும் சூரியன் நிக்கிற மாதிரி தெரியும், சில நேரத்தில் 5:30 இருட்டிடும். இதெல்லாமே அதனுடைய ஒரு பாதை. ஆனா
இத ஆராய்ச்சி பண்ணி கரெக்டா பார்த்ததுல ரெண்டு ட்ரிப் தெரிஞ்சிருக்கு, பிரேக் ஆகி ஓடி இருக்கு. ஒன்னு என்னது? யோசுவாவின் காலம், ஒன்னு எசேக்கியாவின் காலம். அப்ப தேவனால கூடாது ஒண்ணுமே இல்ல, உனக்காகத்தான் தேவன் ஜீவிக்கிறார். அப்ப நாம கர்த்தர்ட்ட பேசணும். நான் சொல்ல வந்த கான்செப்ட் அதுதான், தேவன்கிட்ட பேசணும். அந்த டைத்த நீ வேற எதுக்கு நினைச்ச கூடாது, வந்து உட்கார்றது, காபி குடிக்க போறது, பாத்ரூமுக்கு போறது, எந்திரிச்சு போறது, நிக்கிறது, அப்படி அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, சோத்திரம் சோத்திரம் ஒன்னும் இல்ல. டைம் கிடைக்கும் போது யார்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும், தெய்வத்திட்ட பேசணும். நேரம் கிடைச்சுதா, வீட்டுல உனக்கு டைம் கிடைக்குதா, பத்து நிமிஷம் கண்ணை மூடி டப்புன்னு கதவை பூட்டிட்டு என்ன செய்யணும், ஆண்டவட்ட ஒரு 10 மினிட்ஸ் பேசணும். அப்படி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வராது? இப்ப செல்ல செல்ல ஒரு சிலர் பேச பழகிடுறாங்க. என்ன ஏச்சு ஏசுங்க, அடிங்க, அந்த செல்லில் பேசாம அது நினைச்சு அந்த ஆவி அவனை விட்டு போவாது. அது நைட்டோ பகல உடனே நோண்டிடுவான். அப்ப நீங்க தேவன்கிட்ட பேசி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 நிமிஷம் கிடைச்சா எங்க தான் போவீங்க? உடனே ஆண்டவர்கிட்ட பேசத்தான் பார்ப்பீங்க, சோத்திரம் சோத்திரம் சோத்திரன்றீங்க. அதனால இன்னைக்கு தேவை யுத்த காலத்துல உனக்காக சூரியன் ஏசு நிப்பாட்டணும், நிக்கணும். ஆண்டோடைய கிருபை உன்னை விட்டு தாண்டி போயிடக்கூடாது, ஆண்டோடைய வல்லமை உன்னை விட்டு தாண்டி என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. நீ ஜெயிக்கிற வரைக்கும் அது நிக்கணும். உன் கூட எல்லாரும் கண்களை மூடுவோம். நீங்க உங்களுக்குள்ள தேவ ஆவியானவருடைய ஆளுகை எப்படி இருக்கு, உங்களுக்குள்ள இருக்கிற ஆளுகையை வச்சுதான் கர்த்தர் இந்த பகுதியில என்ன செய்ய முடியும், கிரியை செய்ய முடியும். உங்களை தான் இந்த இடத்துல ஆவிக்குரியதுக்கு அஸ்திபாரமா வச்சிருக்காரு. அஸ்திபாரம் சரியா இருந்தா மாளிகை எப்படி இருக்கும், அழகா இருக்கும். அப்ப நீங்க அஸ்திபாரமா கத்தர வச்சிருக்கும் போது நீங்க அந்த நேரத்தை வீணாக்கிட்டீங்கன்னா அஸ்திபாரம் பழுதாயிடும். ஆமென். எல்லாரும் கண்களை மூடுவோம். முடிஞ்சா கண்ணை மூடுங்க, முடிஞ்சா முழங்கால் போடுங்க, முடிஞ்சா கை வைத்துங்க, முடிஞ்சா நல்லா ஜெபிங்க, முடிஞ்சா அந்நிய பாஷை பேசுங்க, ஆவிக்குள்ளாக மாறுங்கள். ஆமென். இன்றைக்கு கத்தர் உனக்காக நீதியின் சூரியன் நிற்க வேண்டும், உனக்காக கிருபையின் தேவன் நிற்க வேண்டும். இன்றைக்கு உனக்கு கத்தர் சுகத்தை தர வேண்டும். நீ தேவனோடு பேசு, உன்னை அழைத்தவரோடு பேசு, உன்னை ரட்சித்த தேவனோடு பேசு. ஆமா, வெற்றி தோல்வி உங்க கையில தான் இருக்கு, உன் முழங்கால தான் இருக்கு, உன் கையெடுப்புல தான் இருக்கு. நீ கத்தர்ட்ட எவ்வளவு நேரம் பேசுறையோ அதை பொறுத்துதான் உன் வெற்றி உன் தோல்வியும் நிர்மாணிக்கப்படுகிறது. ஆமா, இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஜெயம் பெற முன்பாக நாம் போராடுவோம். கத்தர் உனக்கு ஜெயம் கொடுக்க அவர் வந்திருக்கிறார். ஆமா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைங்க உட்காரவே கூடாது முழங்கால, 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நின்னு காலை ஒடிச்சிருந்தமே தவிர உட்காரப்படாது. இல்லைன்னா பின்னால போய் பாட்டி மாறாடோ இல்ல கேட்ல வெளியே வாசல உட்காந்துக்கணும். இங்க உட்கார்ந்தா நம்ம சர்ச்சுன்னு சொன்னா முழங்கால் தான் உனக்கு ட்ரைனிங். செத்துறணும், அதுலயே நின்று ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கத்தர் உனக்கு ஜெயம் கொடுக்கிறவரை நீ போராடு. ஆவியானவர் கொடி ஏற்றியே ஆக வேண்டும். யோசுவா சூரியனை நிறுத்தினது மாத்திரமல்ல, சத்ருவை மடங்கடித்தான், சத்ருவை முறியடித்தான், சத்ரு நொறுங்கி போனான். ஆமென். நாம் இவ்வளவு நேரம் கர்த்தரோடு பேசி இருக்கிறோம். ஆமென். கர்த்தர் நமக்காக நின்று கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் சத்ருவை அழித்து போடுங்க, அபிஷேகத்தினால் அவன் தலையை நசுங்க. கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார் எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த கூட்டத்தில் கர்த்தர் என்னை அபிஷேகத்தினால் நிரப்பினார் எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் மனம் விட்டு எத்தனையோ வருடங்களுக்கு பின்பாக இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நான் மனப்பூர்வமாய் பேசினேன். எனக்கும் தேவனுக்கு இருந்ததான தடை மாறி போனது எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? கர்த்தர் என் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் எனக்காக நின்றார். கர்த்தர் எனக்காக நின்று
ஜெயத்தை கொடுத்தார். இந்த ஜெயத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தொடர்ச்சியாய் கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவருடைய பாதத்தில் விழுங்கள். இரவும் பகலும் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடங்க. உங்களுடைய வீடு ஜெப வீடாய் மாறட்டும். உங்களுடைய படுக்கறை ஜபாரையாய் மாறட்டும். நீ தங்குகிற இடம் தரிசனம் பெறுகிறக்கூடிய இடக்கும் இடமாய் மாறட்டும். நீ தங்குகிற இடம் பரலோகத்தை காணக்கூடிய இடமாய் மாறட்டும். நீ தங்குகிற இடம் வானத்தின் வாசலாய் மாறட்டும். உங்களில் ஒரு சிலரோடு கர்த்தர் இன்றையிலிருந்து பேச விரும்புகிறார். ஒரு சிலரை இரவு நேரத்தில் எழுப்ப போகிறார். உங்களில் ஒரு சிலரோடு கர்த்தர் ரகசியங்களை வெளிப்படுத்த போகிறார். ஆம், இரவு நேரத்தில் கர்த்தர் என்னோடு பேசணும். என் படுக்க அறை வானத்தின் வாசலாய் ஒரு ஏணி வைக்கப்பட்டதாய் மாறணும். இரவு நேரத்தில் கர்த்தர் எனக்கு தரிசனம் கொடுக்கணும். அப்படி வாஞ்சிக்கிறவங்க எத்தனை பேர் பிரியமானவர்கள்? கர்த்தர் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு சிலருக்கு அந்த அனுபவத்தை இன்னிலிருந்து தரப்போகிறார். நிச்சயமாய் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ இழந்து போன அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு தர விரும்புகிறார். நீ இழந்து போன ஜப ஆவியை கர்த்தர் உனக்கு தர விரும்புகிறார். நீ இழந்து போன முழங்கால் ஜப ஆவியை கர்த்தர் உனக்கு திரும்ப தரப்போகிறார். நீ இழந்து போன அதிகாலை ஜப ஆவியை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். ஆமா, கர்த்தரே சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவியானவர் இந்த மாதவெளியில் இறங்கி நம்மை ஆளுகை செய்தார். அதுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு குடும்பங்களில் உள்ள போராட்டங்கள் பிரச்சனைகளுக்கு எல்லாம் கத்திருந்த மாலை வேளையில சூரிய நீதியின் சூரியன் நின்று அவர் பதிலளிக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த சபையை கத்தர் விசாரிக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கத்தர் இந்த சபையை ஆசீர்வதிக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த அநேக ஆத்துமாக்களை தர முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு அருமையான இடத்தை தரும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவார். இரவு ஜபங்கள் காலை ஆராதனை எல்லாம் தெய்வம் பொறுப்படுத்த முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவார். எப்பொழுது வந்தாலும் ஒரு கூட்டம் ஜனங்கள் அவரை சந்திக்கின்ற பகுதியில் கர்த்தர் அருள் செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவார். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவார்.